உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை மின்னஞ்சலை நீங்கள் உத்தியோகபூர்வமாக அதுக்கே இன்னும் வழியே காணவில்லை. பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டது 2000-2500 ரூபாய். நாங்கள் உங்கள் வாய்ப்பேச்சை நம்பி கொண்டிருக்கிறோம் எங்கள் முதல்வரிட ரீதியில. நாடு தழுவிய ரீதியில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள கம்பரெளிய துரித அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பாக யாழ் மாநகர சபைக்குள் கடும் வாக்குவாதம் நிலவி வருவதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபை அமர்வு முதல்வர் இமானுவேல் ஆர்னோல்டு தலைமையில் இன்று கூடியுள்ளது. இதன்போது உள்ளூர் வட்டார வீதி அபிவிருத்தி மற்றும் கம்பரெளிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சபையில் கவனத்தில் கொள்ளப்பட்டது. ஆனால் கம்பரெளிய திட்டம் தொடர்பாக முறையான விளக்கமற்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சபை அமர்வில் கடும் அமளி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு வியாபார ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கிறீர்கள், அதுக்கு கிங் பரட்ஸ் என்று சொல்லி பேர் வைக்க போறீர்கள். இதை நீங்க எப்படி தமிழ்ல கூட சொல்லிருக்கு? உங்களுடைய பெயரை இங்கிலீஷ்ல என்ன மாத்துவது? என்ன தமிழ் தமிழ்ல என்ன சொல்ல? நீங்க ஜோக்கரவே தமிழ் இல்ல. எங்களை தமிழ் பேரை போடணும், தமிழ்ல அமல்படுத்தணும் மாற்று கருத்து இல்ல. தமிழ் முதன்மை மொழியாக இருக்கட்டும், அடுத்தது நீங்கள் என்ன மொழியை வேணுமென்றாலும் வைத்துக் கொள்ளுங்க. பிரெஞ்சு வேணுமா, சைனீஸ் வேணுமா, டச்சு வேணுமா, டச்சு வேணுமா, எது வேணுமென்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள். பல்வேறு நீங்கள் கூட பேசும்போது உங்களுக்குரிய ஒரு வசனம், நீங்கள் பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது உங்களோட பல்கலைக்கழகத்துக்கு நேரம் இருக்கு லவ் சென்ற ஒரு கடை இருந்தது, இப்பயும் இருக்குது. அது நீங்க எப்படி மாத்தி காலர்கள் மாத்தி போட போறீங்களா? சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் மன்னிக்கப்படலாம், பொருளில் தான் குற்றம். கடைகளை பார்த்து தான் யாழ்ப்பாண சமூகம் ஆங்கிலம் படிக்கப்பட்ட ஒரு அதிக சிந்தனையை நான் இன்றுதான் அறிந்து கொண்டேன்.